Hello viewers, welcome to our blueberry channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலான யாருக்குமே பிடிக்காத ரவையை வச்சு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அழகான வடை, ரவா வடைன்னு சொல்லலாம், சுஜி வடைன்னு சொல்லலாம். அதை தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நமக்கு 2 ஸ்மால் சைஸ் ஆனியன்ஸ் தேவைப்படுது. அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சாப் பண்ணிட்டேன். அடுத்து ஒரு 3 சில்லிஸ் போதும், க்ரீன் சில்லிஸ். அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான், குயிக்காக செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ். ஒரு 3 கொத்து கறி லீவ்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா துருவி வச்சுக்கலாம். இதில் நம்ம இஞ்சி அப்புறம் முழுசு முழுசாக அந்த பெப்பர்லாம் சேர்க்குறதுனால நல்லா ஒரு ஸ்பைஸியாக இருக்கும். இப்போது இந்த சின்ன குப்பால் 1 கப் அளவுக்கு நான் சுஜி ஆர் ரவா அதை எடுத்திருக்கேன். அந்த சாப் பண்ண ஆனியன்ஸ் அதில் இப்போ சேர்த்தாச்சு. அடுத்து 3 சில்லிஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ ஆட் பண்ணியாச்சு. ஜிஞ்சர், துருவி வச்சுருந்த ஜிஞ்சர், அதுக்கப்புறம் சும்மா 1 டீஸ்பூன் அளவுக்கு முழுசாக இருக்கக்கூடிய பெப்பர், அப்புறம் நம்ம 3 கொத்து கருவா உள்ள வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம இதில் போட்டுருவோம். இப்போது 1 கப், அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நல்லா கர்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கர்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 1 தடவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் அதே கப்பில் நம்ம கொஞ்சம் பட்டர் மில்க் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு மோர் சேர்த்தாச்சு. இது இப்போ ரவை அப்படிங்கிறதுனால அதை நம்ம வச்சுருக்க அந்த கர்டு, அதுக்கப்புறம் அந்த பட்டர் மில்க், அதில் உள்ள அந்த ஈரப்பதத்தை அது நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, 1/2 கப் அளவுக்கு, 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியான அளவுக்கு ஒரு கொஞ்சம் தோசை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 30 மினிட்ஸ்க்கு அதை அப்படியே ஊற வச்சிடலாம். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், அது நல்லா ஊறி நமக்கு வந்துட்டு ஒரு உப்புமா மாதிரி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நீங்கள் அதை பிசைஞ்சு பாருங்கள், அது உங்களுக்கு ரவை வந்து வடை வந்து கையில் உருட்டி தட்டி போடுற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வாட்டர் தெளிக்க வேணாம். அது உங்களுக்கு வடை மாதிரி தட்ட முடியலை அப்படின்னா லேசாக வாட்டர் தெளிச்சுக்கிறங்க. இப்போ எனக்கு அது கரெக்டாக வந்துட்டு உருட்ட வருது. நான் உருட்டி அதை வடை மாதிரி தட்டி தட்டி எக்ஸாக்டாக உளுந்த வடை மாதிரியே நல்லா நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டு எல்லா வடையும் தட்ட போகிறேன். ஒரு ஹோல், ஒரு வடைக்கு ஒரு சின்ன சின்ன ஹோல் போட்டுட்டு ப்ராப்பர் ஷேப்பில் நம்ம இப்போ உளுந்த வடையில் கூட நமக்கு சம்டைம்ஸ் ஷேப் கரெக்டாக வராது, பட் இதில் நல்லா ப்ராப்பராக வரும். அது ரொம்ப கிறிஸ்பியாகவும் வரும் இந்த வடை. நீங்கள் சொன்னால் தான் தெரியும் இது வந்து ரவை வச்சு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி, இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வடை இது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வடையாக போட்டுடுங்க. ரொம்ப கம்மியான சூட்டில் வச்சு பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இது ஏற்கனவே ரொம்ப டைம் எடுக்கும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் செய்யணும். வடை போட்டு எடுக்கிறதுக்கு தான் ஆக்சுவலாக டைம் கொஞ்சம் எடுக்கும்.
இப்படி அந்த இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி நான் எடுத்த மெஷரில் எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 18 வடை அளவுக்கு நான் செய்ய முடிஞ்சிருந்துச்சு. அதாவது சைஸு ஈவனாக இல்லை, ஒரு சில வடை வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி சைஸில் போட்டிருந்தேன், சில இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லேயும் போட்டிருந்தேன். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு ரவுண்டு போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ இதை நான் வந்துட்டு உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. உங்களுக்கு அந்த சவுண்ட் கிறிஸ்ப் சவுண்டே கேட்கும், நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப ப்ளெயினாக ஒரு கோகோனட்டை ப்ளஸ் டொமேட்டோ வச்சு ஒரு சட்னி பண்ணியிருக்கேன். வெரி நல்ல பெஸ்ட் காம்பினேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ரெசிபியில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய்.